ஹலோ யூடி ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீம்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல மீம் கிரியேட்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு அஷூரிட்டி தரோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி மீம் கிரியேட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக வந்து என்ன மீம் ரெடி பண்ணுறோமோ அதுக்கான எக்ஸாக்ட் டெம்ப்ளேட் ஒன்று தேவைப்படும். மூணாவதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்ஷன். அதுதான் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கிட்டு இல்லாத ஒரு விஷயம். ஸோ இது மூணுமே வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மீம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்ஷனாக மீம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பதிலளிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிருக்கோம் மொபைலில். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மீம் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மீம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆப் ஒன்று உண்டாகும். ஸோ அந்த ஆப்பை பாருங்கள், அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மீம் கிரியேட்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஆப் பார்த்திங்கன்னா, அதை நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா, மீம் பக்கத்தில் வந்து டெம்ப்ளேட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ மீம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்து வேறு வேறு பேஜ்லேருந்து க்ரியேட் பண்ண மீம் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஒரு மீம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வெறும் டெம்ப்ளேட், அதை வந்து ரைட் பண்ணாமல் எழுதாமல் வெறும் டெம்ப்ளேட்டாக மட்டும் நமக்கு வரும். அதில் வந்து ட்ரெண்டிங் இருக்குது டெம்ப்ளேட் போகிறாங்க இதில் வந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டெல்லாம் வந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவங்க அதுக்கான ஃபான் ஸ்டைல் கொடுத்து ரைட் பண்ணி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ்க்காக. இதெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இனிமேல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பர்ஃபெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து வீடியோ ரெடி பண்ணலாம், ஆனால் அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கீழே பார்த்துக்கிட்டிங்க நிறையா வரும். இதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜிபி முத்து அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூவிஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மூவிஸ் வந்து அதோடய டைலாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஜய் டிவி, இது சீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் இருக்கிறது, ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணி அதில் எக்ஸாக்ட் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேஜோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் ஐக்கான் காட்டும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆட்ன்னு இருக்கிறது உங்கள் ஃபோட்டோஸ் இமேஜஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ என்ன நீங்கள் வந்து மீம் ரெடி பண்ணுறீங்களோ கீழே இன்ஸ்டன்ட் லோகோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்கள் பேர், உங்கள் நேம், உங்கள் சேனலோட அல்லது வந்து உங்கள் பேஜோட லோகோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலர் செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த கலரில் வந்து நீங்கள் வந்து மீம் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, நான் வந்து ஒரு பேஜோட லோகோ ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வேணும் அப்படின்னு வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோல்டருக்குள்ளே இது பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க. ஸோ ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸாக்ட் வந்து ஒரு மீமை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதில் ஒரு மீமை வந்து நீங்கள் எடுத்துறீங்க. ஸோ நான் இந்த மீமை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் எடுத்து நான் இதை எப்படி மீமாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, மீ 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை நான் எழுதுகிறேன். இதில் பாருங்கள் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, 2021 வந்து என்னென்னா, இப்போ மெயின் பிரச்சனை வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகலை. ஸோ அதை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மீமை வந்து ரெடி பண்ண போகிறேன். இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021, அதாவது வந்து இது கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மீம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் பர்ஃபெக்ஷனை கொடுக்கும். இங்கிலீஷ்லேயே வந்து மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கிலீஷ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. அது மாதிரி நீங்கள் எழுத வேணாம். ஸோ இதில் வந்து கரெக்டாக தமிழில் எழுதுனீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் உங்கள் மீம் வந்து ரீச் ஆகிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ 21 எனக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ட்ரீம் இது பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு மீமை ரெடி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஜிபி முத்து அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டை வந்து அவரோட டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும் அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நொட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். அதாவது யார் சொல்கிற மாதிரி அப்படின்னா, கடவுள் சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி
நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி மைண்டுக்கு தகுந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் நான் இப்போ ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் எழுதிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட், அதாவது வந்து இந்த இடத்துல கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதில் நல்லா கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எந்த ஒரு ஃபார்ம் ஸ்டைலையும் நம்ம வந்து வைக்காமல் டீஃபால்ட்டாக மேக்ஸிமம் க்ரியேட்டர்ஸ் போகாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்படி இருந்தால் தான் உங்கள் மீம் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்க ஆப்ஷன் சைக்கான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க ஸ்ட்ரோக், ஸோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த வித்தெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ரொட்டேட் வேணும்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரோக் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷேஷன் தெரியும் பாருங்கள். ஏன்னா ஒயிட் ஸ்க்ரீனில் வரும்போது இந்த ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக உங்களோட டெம்ப்ளேட் வந்து ரொம்ப திக்காக தெரிகிற மாதிரி, அதாவது வந்து உங்கள் ரைட்டிங்ஸ் வந்து திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள், அப்படியே மேலே கொண்டு போய் பாருங்கள். இப்போது இதுதான் வந்து நார்மலான ஒரு க்ரியேட்டர் வந்து பண்ணுற, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச க்ரியேட்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபான்சல் இங்கே ரெண்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ஒன் இங்கிலீஷ் டூன் இருக்குது, இந்த இடத்துல வந்து தமிழ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபான்ட்டெல்லாம் இருக்குது. அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் டூக்கில் எடுத்து இந்த மாதிரி ஃபான்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபான்ட்டை வந்து உங்களுக்கு எந்த ஃபான்ட் வந்து அழகாக இருக்கும் அந்த ஃபான்ட்டை நீங்கள் கிளியராக இதில் எக்ஸாக்டாக பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபான்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியும். ஆனால் தமிழ் எழுத மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், தமிழில் ஒரு ரைட்டிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏதாவது எழுதுறீங்க ஒரு மீம் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா தமிழில் கரெக்டாக நீங்கள் வந்து தமிழோட ஃபான்ட் எடுத்து வச்சு. இதில் பாருங்கள், நான் இப்போ ஒரு ஃபான்ட் தமிழ் எழுதுனாலும் தமிழ் ஃபான்ட் போட்டிருக்கேன். ஸோ அது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட், அந்த கார்டுங்கிற இடத்த வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட் வச்சுருக்கேன், அதனால் இந்த கார்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் எப்படின்னா யூனிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு 50% வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ஃபான் ஸ்டைல் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் நேம், அதாவது வந்து உங்கள் மீம் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து இதுக்கான ஒரு வேறு ஃபான்ட், ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கேரக்டர் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். இதை வந்து இன்டெரக்டாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்துருக்குறோம், டேரக்டான ஒரு கேரக்டரை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வேறு ஃபான்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் ஒன்று, இந்த ஃபாண்ட் ஒன்று, அதாவது வந்து நம்ம ரெண்டு கேரக்டர் கொண்டு வந்துருக்கிறோம், அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கான ஒரு கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். மேலே கொடுத்துருக்க ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அதில் கலர் சேஞ்சஸ் காட்டும், அந்த பேடு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்களேன், அந்த ஸ்கெச் பேட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் இதில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரே கலரில், அதாவது வந்து சொல்கிறது யார் அப்படிங்கிறத ஒரு கலர் எடுத்து அவங்களுக்கு ஒரு கலரும், ப்ளஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபாண்ட் வந்து ஒரு டிசைன்ஸாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், ஒன்று வந்து ஒயிட்லேயும் ஒன்று வந்து எல்லோ கலர், லைட் எல்லோ கலர்லேயும் ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட லோகோ வந்து மறக்காமல் வந்து உங்களோட மீமில் வந்து வச்சுருங்க. அதாவது நீங்கள் ஏதாவது பேர் ஆரம்பிச்சிருக்கலாம், அதாவது வந்து உங்கள் நேம் மீம் பேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேருக்கான லோகோ ரெடி பண்ணி அந்த லோகோ வந்து கிளியராக தெரிகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் ரீச்சஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறது, உங்கள் மீம் வந்து அதிக இடத்துல ரீச் ஆகும். ஸோ இந்த பேஜை வந்து சர்ச் பண்ணி நிறைய பேர் பார்க்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, மீம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சேவ் பண்ணிடணும். ஸோ இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணோம். ஏன் அப்படின்னா நிறையா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெருசாக தெரியல. மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூனிக்காக வந்து இனிமேல் மீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. மறக்காமல் வந்து டிஃபால்ட்டையும் இந்த ஃபான்ட்டு இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் நீட்டாக வந்து மீம் ரெடி பண்ணுங்க. இதான் நம்ம ரெடி பண்ண மீம். இனிமேல் வந்து இந்த மாதிரி மீம் வந்து ரெடி பண்ண கற்றுக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் தரேன். அன்டில் தென், பை ஃப்ரம் டீம் தடா.